வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பினாங்கு தைப்பூச விழாவில் உண்டியல் பணம் வசூல், மொத்தம் 2,29,522 வெள்ளி 20 காசாகும். நடந்து முடிந்த பினாங்கு தைப்பூச விழாவில் தண்ணீர்மலை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஆலயத்திற்கு பக்தர்களும் பொதுமக்களும் செலுத்திய உண்டியல் பணம் மொத்தம் 2,29,522 வெள்ளி 20 காசாகும் என்று பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் ஆணையரும் பத்து உப்பான் சட்டமன்ற உறுப்பினருமான குமரேசன் ஆறுமுகம் அறிவித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான பினாங்கு தைப்பூச விழா உண்டியல் பணம் இன்று சனிக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரையில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் மேற்பார்வையில் கொம்தார் கட்டடத்தில் 5வது மாடியில் எண்ணப்பட்டது. மொத்தம் 32 உண்டியல்களின் வசூல் பணம் எண்ணப்பட்டதாக குமரேசன் குறிப்பிட்டார். உண்டியல் பணத்தை எண்ணும் பணியில் தொண்டுழிய அடிப்படையில் பணி ஓய்வு பெற்ற அதிகாரிகள், அரசாங்க பணியாளர்கள் மற்றும் அரசாங்க சார்பற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகள் என சுமார் 70 பேர் ஈடுபட்டதாக குமரேசன் தெரிவித்தார். தைப்பூச உண்டியல் பணம் எண்ணும் பணி இந்து அறப்பணி வாரியத்தின் அகப்பக்கத்திலும் நேரலை செய்யப்பட்டது. 2024 ஆண்டு பினாங்கு தைப்பூச விழாவில் 32 உண்டியல்களில் காணிக்கையாக செலுத்தப்பட்ட பணம் மொத்தம் 2,29,522 வெள்ளி 20 காசாகும். கோயிலில் காணிக்கையாக செலுத்தப்பட்ட தங்கம் 50.52 கிராம் ஆகும். இந்து அறப்பணி வாரியத்தின் தங்க ரதத்தில் செலுத்தப்பட்ட தங்கம் 15.98 கிராம் ஆகும் என்று ஆணையர் குமரேசன் விவரித்தார். In total, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு we have collected 229,522.20. இதோட பிரேக் டவுன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 168,132.85 டெம்பிள் ஹில் டாப் டெம்பிளோட கலெக்ஷன் அண்ட் 61,389.35 நம்மளோட கோல்டன் சேர் ரதத்துலேருந்து இந்த அமௌண்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். தென் ஆன் டாப் ஆஃப் தேட் நம்ம வந்து சில தங்கம் கோல்டு புடைகளுக்கு கோல்டு வந்து டெம்பிள் மட்டும் வந்து 50.52 கிராம் டெம்பிளோட கோல்டு அண்ட் சேரியட்லேருந்து 15.98 கிராம் வந்து எஃபி கலெக்டட். ஸோ இது வந்து அந்த அமௌண்ட் கோல்டோட அமௌண்ட் வந்து ஆஃப்டர் வி வில் திஸ் இஸ் டோட்டல் ஒன்லி கிராம் ஒன்லி ஃப்ரம் தீஸ் டூ ஃப்ரம் டெம்பிள் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் சேரியட். இந்த உண்டியல் பணத்தில் சில்லறை காசுகள் மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள் இன்னும் எண்ணப்படவில்லை. அவை பின்னர் வங்கியில் எண்ணப்பட்டு தொகை அறிவிக்கப்படும் என்று குமரேசன் குறிப்பிட்டார். அதேவேளையில் காணிக்கை செலுத்தியவர்களுக்கும் தொண்டு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் இந்த அறப்பணி வாரியம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குமரேசன் தெரிவித்தார். முன்னாள் பிரதமரும் அம்னோ முன்னாள் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கின் சிறை தண்டனை காலத்தை 12 ஆண்டுகளிலிருந்து 6 ஆண்டுகளாக குறைத்திருக்கும் நாட்டின் 16வது மாமன்னர் சுல்தான் அப்துல்லா எடுத்துள்ள முடிவை அம்னோ மதிப்பதாக இன்று காலையில் நடைபெற்ற அம்னோ உச்சமன்ற சிறப்பு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கூட்டரசு அமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்தி மதிக்கும் அதே வேளையில் மன்னிப்பு வாரியத்தின் முடிவினால் அம்னோ வருத்தம் கொள்வதாக இன்று மாலையில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அம்னோ தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. அம்னோவின் முன்னாள் தலைவர் என்ற முறையில் நஜிப்பிற்கு உரிய நீதியை பெறுவதற்கான தனது கடப்பாட்டை கட்சி தொடரும் என்று இவ்வேளையில் உறுதி பூண்டுள்ளதாக அது தெரிவித்துள்ளது. பினாங்கு புகிட் மருத்தாஜாம் ஜலான்புரமா தங் திங்கியில் கடந்த வியாழக்கிழமை தொழிற்சாலை ஊழியர் ஒருவரை மிரட்டி 4,500 வெள்ளியை பறித்ததாக கூறப்படும் MPV போலீஸ் ரோந்துக்கார் பிரிவைச் சேர்ந்த 5 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுப்ராங் பிராய் திங்கா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த 24-க்கும் 48-க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 5 போலீஸ்காரர்களுக்கு எதிராக 27 வயது தொழிற்சாலை ஊழியர் ஒருவர் செய்து கொண்ட போலீஸ் புகாரின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்து காவ் காக் சின் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த அன்று அந்த தொழிற்சாலை ஊழியர் தனது டொயோட்டா வியாஸ் காரில் ஜலான்புர்மா தாங் திங்கியில் இருந்து சிம்பாங் அம்பாட்டில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது அவரை 2 ரோந்து போலீஸ்காரர்களில் 5 போலீஸ்காரர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். பின்னர் அந்த தொழிற்சாலை ஊழியரின் காரை சோதனையிட்டது போன்று பாவனை செய்து போதைப்பொருள் என்று நம்பப்படும் ஒரு பொட்டலத்தை காரில் இருந்து மீட்டனர்.
எனினும் அந்த போதைப்பொருள் தன்னுடையதல்ல என்று அந்த ஆடவர் வாதிட்ட போதிலும் தாம் கைது செய்யப்படாமல் இருக்க தங்களுக்கு 10,000 வெள்ளியை கொடுக்குமாறு மிரட்டியுள்ளனர் என்று அந்த ஆடவர் தனது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டார். பின்னர் அருகிலுள்ள வங்கிக்கு சென்று ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து 4,500 வெள்ளியை மீட்டு தனது கார் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்ட இடத்தில் சம்பந்தப்படாத மற்றொரு போலீஸ்காரரிடம் ஒப்படைத்ததாக அந்த தொழிலாளி தனது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் என்று கவுகாக்சின் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கின் தண்டனை காலத்தை 12 ஆண்டுகளிலிருந்து 6 ஆண்டுகளாக குறைத்திருக்கும் மன்னிப்பு வாரியத்தின் முடிவு தொடர்பில் அனைத்து தரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் என்று ஜாசேகா பொதுச் செயலாளர் அந்தனி லோக் கேட்டுக்கொண்டார். இவ்விவகாரத்தில் மன்னிப்பு வாரியத்தின் முடிவே இறுதியானதாகும். அந்த முடிவுக்கு எதிராக எந்த ஒரு தரப்பினரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கவோ அல்லது சவால் விடவோ முடியாது என்று போக்குவரத்து அமைச்சருமான அந்தனி லோக் விளக்கினார். மன்னிப்பு வாரியத்தின் இந்த முடிவில் பக்காத்தான் ஹராப்பான் ஆதரவாளர்கள் பலர் ஏமாற்றம் அடைந்திருப்பதை தாம் உணர்வதாக அந்தனி லோக் குறிப்பிட்டார். இது மன்னிப்பு வாரியத்தின் இறுதி முடிவாகும். மாமன்னரின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாகும். இந்த முடிவில் அமைச்சரவை சம்பந்தப்படவில்லை என்பதையும் அந்தனி லோக் தெளிவுபடுத்தினார். பினாங்கில் முக்கிய சுற்றுலா வாசஸ்தலமான புகின் பண்டேரா எனப்படும் கொடிமலையில் 24,50,000,000 வெள்ளி செலவில் கேபிள் கார் நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் இலாக்காவின் அனுமதி கிடைத்துள்ளது. இதன் கட்டுமானம் வரும் ஏப்ரல் மாதம் தொடங்கப்படும் என்று கொடிமலையை நிர்வகித்து வரும் வாரியமான பினாங் ஹில் கார்பரேஷன் நிர்வாகி சாக் லேலங் தெரிவித்துள்ளார். கொடிமலைக்கு செல்லும் மலைப்பாதையில் 2.9 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இதன் நிர்மாணிப்பு பணிகள் தொடங்கப்படுவதற்கு EIA எனப்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் மீதான மதிப்பீடு அனுமதி கடந்த மாதம் கிடைத்துள்ளது. பினாங்கு சுற்றுலாத்துறையின் புதிய வரவாக பார்க்கப்படும் முதலாவது கேபிள் கார் திட்டமான இந்த நிர்மாணிப்பு பணி வரும் ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டு அடுத்த 18 மாதங்களில் நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சாக் லேலங் குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியாளர்களால் கடந்த 1923 நிர்மாணிக்கப்பட்ட மலை ரயில் போக்குவரத்து சேவை பின்னர் ஃபினிக்குலர் ரயில் சேவைக்கு மாற்றப்பட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 1996 உயரத்தில் உள்ள கொடிமலைக்கு தற்போது ரயில் சேவையே முதன்மையாக விளங்கி வருகிறது. பேராக் பீடோர் குடிநுழைவுத்துறை தடுப்பு முகாமில் இருந்து தப்பிச் சென்ற 130 சட்டவிரோத குடியேறிகளில் இன்னும் 120 பேர் தொடர்ந்து தீவிரமாக தேடப்பட்டு வருகின்றனர் என்று குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் ருஸ்லின் ஜூசோ தெரிவித்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை இரவு 9:30 நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் இதுவரையில் 10 பேர் மட்டுமே பிடிபட்டுள்ளனர். இன்னும் 120 பேர் போலீஸ் துறை மற்றும் ரேலா தொண்டுடைய பிரிவு ஆகியவற்றின் உதவியுடன் குடிநுழைவுத்துறை தொடர்ந்து தேடி வருவதாக ருஸ்லின் ஜூசோ குறிப்பிட்டார். பிடிபட்ட 10 பேரில் 3 இன்று காலையில் 2 வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் பொதுமக்களின் உதவியுடன் சுமார் 12 கிலோமீட்டர் தூர பரப்பளவிற்குள் பிடிபட்டதாக ருஸ்லின் ஜூசோ விளக்கினார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கின் தண்டனை காலம் குறைப்பு தொடர்பாக மன்னிப்பு வாரியம் எடுத்துள்ள முடிவு குறித்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியிட வேண்டாம் என்று பக்காத்தான் ஹராப்பானை மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் முன்னாள் தலைவர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் கேட்டுக்கொண்டார். இவ்விவகாரத்தில் பக்காத்தான் ஹராப்பான் வாயை திறக்காமல் இருப்பதுதான் நல்லது என்று பர்சிய இயக்கத்தின் முன்னாள் தலைவருமான அம்பிகா அறிவுறுத்தியுள்ளார். இவ்விவகாரத்தில் பக்காத்தான் ஹராப்பான் குரல் கொடுக்குமானால் பாதுகாக்க முடியாத விஷயங்களை பாதுகாப்பதில் அது தலையிடுவதாக அமைந்துவிடும் என்று அம்பிகா ஆலோசனை கூறினார். இவ்விவகாரத்தில் பக்காத்தான் ஹராப்பான் இனியும் அறிக்கை வெளியிடாமல் இருப்பதே மேலானது என்று தனது முகநூலில் அம்பிகா அறிவுறுத்தியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.